பார்வை மட்டும் அசைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நபி தோழர் சொல்றாங்க, இந்த நிலையில் நான் இருந்தப்ப கூட, இந்த நிலையில் நான் இருந்தப்ப கூட அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் நான் ஒருபோதும் ஒரு நாளும் குறை வைத்தது கிடையாது. எப்பேற்பட்ட வார்த்தைன்னு பாருங்க, எந்த அளவுக்கு பசியால் தாக்கத்தால் அவர் உள்ளாக்கப்படுகிறார். அந்த நிலைமையில் இருந்தப்ப கூட ஒரு நாள் கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் நான் குறை வைத்தது கிடையாதுன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال ربي اشرح لي صدري ويسر لي امري وَحِلُّ الْعُقُدَةُ مِنْ لِسَانِي يَفْقَهُ قَوْلِي. அநேகனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் இருளும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபின்கள் தபோ தாபின்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, தியாகத்தினால் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியாக வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முன் வாழ்ந்த மக்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக, நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாகங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் அர்ப்பணம் செய்தார்கள். எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக உடலால் உழைக்க முடியுமோ, உயிரை கொண்டு தியாகம் செய்ய முடியுமோ, பொருளாதாரத்தை கொண்டு தியாகம் செய்ய முடியுமோ, மிக கடுமையான முறையில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்தார்கள். அதே போன்றுதான் மார்க்கத்தை மார்க்க அறிவை வளர்த்து கொண்டு மார்க்க சபைகளில் ஒன்று குழும்பி மார்க்க அறிவை நாம் வளர்த்து கொண்டு அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பணியை அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நபி தோழர்களும் மேற்கொண்டார்கள். அதற்காக மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்தார்கள். தங்களுடைய வாழ்நாளில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, பசியால் வாடி போனார்கள். அப்படி இருந்த பட்சத்திலும் கூட மார்க்கத்தை அறிந்து கொண்டு அந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்கள் நபி தோழர்கள். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய வரலாற்று சம்பவம் என்பது சாதாரண சம்பவம் கிடையாது. இவர் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை முதல் பாகத்தில் பார்த்தோம். எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் யாருக்கு தெரியும்? அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்? நபிகளார் மரணிக்கிறதுக்கு கடைசி மூணு வருடத்தில்
அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். வெறும் 3 வருஷம்தான். அல்லாஹ்வின் தூதரோடு குறுகிய நாட்கள் சில வருடங்கள் மட்டும்தான் பயணித்தார்கள். அந்த நபி தோழர் ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கக்கூடிய அந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். மூத்த சஹாபாக்கள் கிடையாது. இஸ்லாத்திற்கு வந்தது தாமதம். தாமதமாக வந்தாலும் அந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டே மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தார். இவர் இல்லனா இன்றைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் கிடைச்சிருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த 3 வருடத்தில் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த 3 வருடத்தில் நபிகளார் மரணித்து விட்டார்கள். அந்த 3 வருடத்தில் நபிகளார் கூட எந்த அளவிற்கு பயணிக்க முடியுமோ பயணித்தார்கள். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் மார்க்க செய்திகளை கேட்பதற்கும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. இவர் யார்? முஹாஜிர். யார் இவர்? சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பிற்காலத்தில் திகைத்து போயிருக்கிறார் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்தார், நபிகளார் இவரை பற்றி எந்த அளவுக்கு சிலாகித்து வர்ணித்து பேசினார்கள். ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவில் மக்களை எல்லாம் ஒன்று கும்புறாங்க. மக்களை எல்லாம் கும்புறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களை எல்லாம் அழைத்து நபிகளார் சொல்றாங்க, தோழர்களே, நான் இப்பொழுது சில வார்த்தைகளை மொழிய போகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. நான் இப்பொழுது சில வார்த்தைகளை, சில சொற்களை நான் மொழிய போகிறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த துண்டையோ அல்லது துணியையோ சாலையில் போட்டு விடுங்கள். நான் சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன். நான் அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு யார் முதல் ஆளாக அந்த துணியை எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்கிறாரோ, அவர் இனி நான் என்ன செய்தி சொன்னாலும் சரி அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று நபிகளார் சொல்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்த ஒரு அற்புதம். மக்கள் எல்லாம் ஒன்று கும்புகிறார்கள். துண்டையோ அல்லது துணியையோ சாலையில் விரித்து போட சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சொற்களை சொல்றாங்க, சில வார்த்தைகளை மொழிய ஆரம்பிக்கிறார்கள். அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் அந்த துணியின் மீது விழுவதை போன்று நபிகளார் சொல்லி முடித்த பிறகு யார் அந்த துணியை நெஞ்சோடு மார்போடு முதல் ஆளாக அணைத்துக் கொள்கிறாரோ, அவர் இனி நான் என்ன செய்தி சொன்னாலும் சரி ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார் அப்படின்னு நபிகளார் சொல்றார். ஏராளமான நபி தோழர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்த்தை சொன்ன உடனேயே அடுத்த வினாடியே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துண்டை விரித்து போட்டார்கள். நபிகளார் சொற்களை மொழிய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொற்களை சொல்லி முடித்த பிறகு முதல் ஆளாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துண்டை எடுத்து, அந்த துணியை எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்கிறார். அணைத்துக் கொண்டே நபிகளாரை பார்த்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்னதை போன்று நான் தான் முதல் ஆளாக துண்டை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டேன் என்று நபிகளார்கிட்ட அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனேயே அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அபூ ஹுரைராவே, எனக்கு தெரியும், நான் இப்படி சொன்ன உடனேயே நீங்கள் தான் முதல் ஆளாக செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லிட்டு இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நான் இனி என்ன செய்தி சொன்னாலும் சரி
உனக்கு ஒருபோதும் மறக்கவே மறக்காது என்று நபிகளார் சொல்லிவிட்டார்கள். நபிகளார் சொன்ன பிறகு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் மார்க்கத்தில் அடைந்த உச்சபட்ச வெற்றி என்றால் இதுதான் அல்லாஹ்வின் தூதரே என்று நபிகளாரை பார்த்து அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வாசகத்தை சொல்றார். காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய அந்த சொல் சாதாரண சொல் கிடையாது. நபிகளார் என்ன சொன்னாலும் சரி அதை ஒருபோதும் மறக்க மாட்டார். யார் முதல் ஆளாக அந்த துணியை மார்போடு அணைத்துக் கொள்கிறாரோ, முதல் ஆளாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணைத்துக் கொண்டார், நான் மார்க்கத்தில் அடைந்த உச்சபட்ச வெற்றி, இதுதான் வெற்றி அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரி இந்நாள் வரைக்கும் நான் மறந்தது கிடையாது. எந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள், எதற்காக இந்த வசனம் இறங்கப்பட்டது என்று என்னிடத்தில் கேட்டால் அதற்கான பதிலை நான் மறக்காமல் நினைவு வைத்திருக்கிறேன், அதை கண்டிப்பாக சொல்வேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார்னு பாருங்க. இதைவிட மிக பிரம்மாண்டமான ஒரு செய்தி, இவ்வளவு செய்திகளை அறிவித்து விட்டாரே. இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் எப்படி தியாகம் செஞ்சார்னு தெரியுமா? சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. இவர் பசியால் வாடி போயிருக்கிறார், சாப்பிடுவதற்கு வழி கிடையாது, திண்ணி தோழர், சாப்பிடுவதற்கு வழி இல்லை. வசதி படைத்தவர்கள் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஏதாவது கொடுத்தாதான் இவங்களுக்கு சாப்பாடே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாசலில் தொழுவார், தொழுது விட்டு துவா கேட்பார், திக்ர் செய்வார். திக்ரு செய்து முடித்த பிறகு வெளியே வந்து பார்ப்பாங்க, சில பள்ளிவாசல்களில் திண்ணை தோழர்களுக்கு சாப்பாடு இல்லை. அந்த கட்டைகளில் ஒரு பொட்டலம் தொங்கும், அந்த பொட்டலம் எடுத்து பேரித்தம்பலம் பொட்டலம், அதுதான் அவர்களுக்கு சாப்பாடாக அமைந்தது. ஒரு நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது விட்டு துஆ செய்து விட்டு திக்ரு செய்து விட்டு அந்த பேரித்தம்பலத்தை சாப்பிடுவதற்காக வருவார்கள். அழுகி போன பேரித்தம்பலம் சாப்பிடுவதற்கே வலி இல்லாமல் இருக்கும்ல, அவர் அருவறுப்பா இருக்கும்ல, அந்த அழுகி போன பேரித்தம்பலம் மட்டும்தான் அந்த கட்டையில தொங்குது. அதை எடுத்து பசியை போக்குகிறார். சில காலம் அப்படியே கழிகிறது, அதுதான் சாப்பாடாக அமைகிறது. ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது விட்டு திக்ர் செய்து விட்டு வெளியே வந்து பார்க்கிறார், அந்த அழுகி போன பேரித்தம்பலம் கூட இல்லை, அழுகி போன பேரித்தம்பலம் கூட இல்லை. சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பசியால் துடியாக துடிக்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பசி தாங்க முடியல, அந்த பசி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். பசி உச்சத்தில் இருக்கு, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். அந்த இடத்தில் சில நபர்கள் கடந்து செல்வார்கள். கடந்து செல்லும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். பேச்சு வரல, பேச்சு வராமல் நாவு மட்டும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பசி, நாவிலிருந்து சத்தம் கூட வரமாட்டது, பேச்சு வராமல் நாவை மட்டும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக வந்த சில மக்கள் இவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். நாவை மட்டும் அசைத்துக் கொண்டிருக்கிறாரே, பைத்தியமானி என்று பைத்தியக்காரன் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தில் ஏறி மிதித்து விட்டு சென்றார்கள். பைத்தியங்காரபாணி, சத்து எதுவுமே வரமாட்டது,
நாவை மட்டும் அசைத்து கொண்டிருக்கிறாய், பைத்தியம் என்று சொன்னது மட்டுமில்லாமல் அவருடைய கழுத்தில் ஏறி மிதித்து விட்டு செல்றார். அப்ப கூட அவரால் சொல்ல முடியல, நம் பைத்தியம் இல்லைங்க, பசியின் தாக்கத்தால் பசி தாங்க முடியாமல் என்னுடைய நாவில் இருந்த பேச்சு வரவில்லை என்று கூட சொல்ல முடியாத அளவில் அந்த நபி தோழர் மிக கடுமையான முறையில் இன்னலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், சாப்பிடுவதற்கு வழி இல்லாம சாப்பாடு தாங்கினு கூட பேசுவதற்கு வார்த்தை வராமல் சத்தம் கேட்காமல் நாவை மட்டும் அசைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நபி தோழர் சொல்றாங்க, இந்த நிலையில் நான் இருந்தப்ப கூட, இந்த நிலையில் நான் இருந்தப்ப கூட அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் நான் ஒருபோதும் ஒரு நாளும் குறை வைத்தது கிடையாது. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, எந்த அளவுக்கு பசியால் தாக்கத்தால் அவர் உள்ளாக்கப்படுகிறார். அந்த நிலைமையில் இருந்தப்ப கூட ஒரு நாள் கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் நான் குறை வைத்தது கிடையாதுன்னா சாதாரண தியாகமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட தியாகம். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட மகத்தான பணியை செய்தார். எந்த நிலைமையில? சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பசியால் மயக்கம் கூட்டி கீழே விழுகிறார். அந்த நிலைமையில் இப்பேற்பட்ட தியாகம் செய்யறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுல பாதியாவது நாம செய்யறோமா? இன்றைக்கு மார்க்க சபை என்று நாம போட்டாலே குழுமக்கூடிய மக்கள் என்பது குறைவுதான். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோமே. ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் நாம் தியாகம் செய்வதில்லை. ஆனா எந்த நிலைமையில அவங்க தியாகம் செஞ்சாங்கன்னு பாருங்க. அவர்களை போன்ற நிலை இன்னைக்கு நமக்கு கிடையாது. எவ்வளவோ பொருளாதாரங்கள், சாப்பிடுவதற்கு ஏராளமான உணவு பண்டங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் மார்க்கத்திற்காக மார்க்க கல்விக்காக தியாகம் செய்கிறோமா? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு மார்க்க சபையை ஒன்று கூட்டினால் அதில் அமரக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? இதுல கூட தியாகம் செய்வதற்கு நாம முன்வர மாட்டோமே. அவர்கள் தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். அவர்கள் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவில் வளர்ந்திருக்கிறதுனா சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்பேற்பட்ட தியாக வரலாறு. இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்க சபைகளில் ஒன்று குழும்பாமல் அலட்சியமாக கடந்து செல்கிறோமே. மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் நாம தியாகம் செய்வது கிடையாது. அந்த மார்க்க சபைகளை அலட்சியப்படுத்திக் கொண்டு செல்கிறோமே. அவர்களை பற்றி நபிகளார் ஒரே ஒரு செய்தியில் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்பேற்பட்ட செய்தி தெரியுங்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 3 நபர் உள்ள வராங்க. 3 நபர் உள்ளே வந்த பிறகு ஒரு நபர், நபியார் மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்த உடனேயே முன்னாடி வந்து அமர்ந்து கொள்கிறார். 2வது நபர் அந்த சபையில் இருந்து விலகி செல்வதற்கு அவர் வெட்கப்பட்டார். மக்கள் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறார், அந்த சபையில் இருந்து விலகி செல்வதற்கு அவர் வெட்கப்பட்டு கடைசி வரிசையில் அவர் அமர்ந்தார். 3வது நபர் அந்த சபையில் அமராமல் அந்த இடத்தில்
அலட்சியம் செய்துவிட்டு சென்று விட்டார். உரையை முடிந்த பிறகு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று பேரை பற்றி சொல்றார். இதோ இந்த மூன்று பேரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? முதல் ஆள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக முன்னால் வந்து அமர்ந்தார். நான் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான். இரண்டாவது மனிதர் இந்த மார்க்க சபையிலிருந்து விலகி செல்வதற்கு வெட்கப்பட்டார். வெட்கப்பட்டு கடைசி வரிசையில் அவர் அமர்ந்தார். அதன் காரணத்தினால் அல்லாஹும் அவரை தண்டிப்பதற்கு வெட்கப்பட்டான். அந்த சபையை விட்டு அவர் போல வெட்கப்பட்டு கடைசி வரிசையில் அமர்ந்தார். அமர்ந்த காரணத்தினால் அல்லாஹும் அவரை தண்டிப்பதற்கு வெட்கப்படுகிறான். இரண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மூன்றாவது நபர் அந்த மார்க்க சபையை புறக்கணித்து விட்டு சென்றாரே, அலட்சியப்படுத்தினாரே, அந்த நபரை பற்றி நபிகளார் சொல்றாங்க, மூன்றாவது நபர் மார்க்க சபையை புறக்கணித்து விட்டு சென்றாரே, அந்த மனிதனை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். அல்லாஹ் அந்த மனிதனை அலட்சியப்படுத்தி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் விட்டு விட்டான் அர்த்தம். மார்க்க சபைகளில் அமரக்கூடிய அந்த மக்களுக்கான சிறப்பு எவ்வளோ? அலட்சியப்படுத்திவிட்டு செல்றோமே, அந்த மனிதனை அல்லாஹ் அலட்சியப்படுத்துகிறான் என்று நபிகளார் எச்சரிக்கை செய்கிறாங்கன்னா, இன்றைக்கு இலகுவாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் ஏராளமான வழிகள் இருந்தும் நாம தியாகம் செய்ய முன் வரவில்லையே. அலட்சியமா தொட்டுநோக்காக இருக்கிறோமே. அவர்களுடைய தியாகம் எங்கே, இன்றைக்கு நம்முடைய தியாகம் எங்கே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அளவிற்கு தியாகங்களை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த வரலாறு சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடம் படிப்பினை. எனவே இதை நாம் அலட்சியப்படுத்தாமல் எப்படி மார்க்க கல்விக்காக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு தியாகம் செய்தார்களோ அதுபோன்று இலகுவாறு முறையில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான வழி ஏராளமாக வந்துவிட்டது. சில நேரம் தான் ஒதுக்க போறோம். ஒரு நாள் முழுக்க கிடையாது, ஒரு வாரம் முழுக்க கிடையாது, ஒரு நாளில் சில மணி நேரங்கள் ஒதுக்கி மார்க்கத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு கூட நாம தியாகம் செய்யலனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஸ்லீமாக இருக்கிறோம், இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நாளை மறுநாளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட தியாகங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். அதன் மூலமாக நாளை மறுநாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தருவானாக என்று கூறி என்னுடைய நவுரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.